ஹோலி வந்து அது எங்க ஃபெஸ்டிவல் நாங்கள் வந்து விளையாட தான் செய்வோம் இப்படி இந்த கொரோனா வைரஸ் அது பயந்து நாங்கள் இது பயந்துலாம் நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் மாதிரி வருவதுக்கு சான்ஸ் கிடையாது நாங்க நாங்கள் வந்து செக்அப் பண்ணி எடுத்து தான் நாங்கள் நாங்க நாங்கள் வந்து நானூற்றொம்பது ரூபா செலவு பண்ணி நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை எடுத்து மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை எடுத்து நாங்கள் ஹோலி விளாடுறோம் எல்லாமே ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க ஹோலி கொண்டாடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க இது வரைக்கும் தாராவில் எந்த நோயுமே வந்தது கிடையாது கொரோனா வைரஸும் வராது கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஹோலி லாண்டிட்டு இருக்கீங்க கொரோனா வைரஸ் பாதிப்படுச்சுன்னா யார் பொறுப்பாக்குறது கரெக்ட் நீங்க சொல்றது கொரோனா வைரஸ் தான் இப்படி தான் நம்ம ஒன்னொன்னா விட்டு இருக்கலாம் நம்மளுக்கு ஒரு ஒரு கல்ச்சரையும் விட்டுட்டு போறோம்னா இப்படிதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நாளா இது பண்ணி இப்ப ஜல்லிக்கட்டுக்கு பாருங்க எவ்வளவு ப்ரொடெஸ்ட் நடந்துச்சுனா அப்படியே நம்ம ஹோலியும் விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த இது பெஸ்டிவலும் பெயரும் பார்த்தாங்க இது இந்த ஹோலி தீவாளி கணேசத்து தமிழ் நமக்கு மும்பைல கிடைச்ச ஒரு ஒரு நல்ல பெஸ்டிவல் பார்த்தாங்க இதுவும் நம்ம கொரோனா வைரஸ்க்கு பயந்து அப்படி பார்த்தா கொரோனா வைரஸ் சைனால இருந்தோம்னா வந்திருக்குது அது வைரஸ் தான் பார்த்தாங்க அது இந்தியாவுக்கு வந்திருக்குன்னு சொல்லுறாங்க இவ்வளோ பேருக்கு அட்டாக் பண்ணிருக்குன்னு சொல்லுதாங்க பார்த்தாங்க அது வந்து நம்மளுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டோம் நம்ம இந்தியன் டாக்டர்ஸ் அவ்வளோக்குள்ளே இது இல்லை பார்த்தாங்க அவங்க நம்மளுக்கு எவ்வளோ முடிஞ்சால் ட்ரீட்மெண்ட் பார்த்தானா இது பண்ண மாட்டாங்க இப்போ ஏதோ ஊடையில சொல்லுறாங்க அதுக்கு மெடிசனும் கண்டுபிடிச்சாச்சின்ட்டு அவ்வளோக்குள்ளேயே பின்ன என்னன்ன இதெல்லாம் நம்ம இந்தியன் கல்ச்சர் பார்த்தாங்கண்ணா ஒளி இதெல்லாம் கேள்வியே இல்லை பார்த்தாங்க நம்ம இந்தியன் கல்ச்சர் பாத்தீங்கன்னா எந்த வைரஸ் வரட்டும் எது வரட்டும் புயலே வரட்டும் போதாங்க நாங்கள் கொண்டாடுவோம் பார்த்தாங்க ஹோலி வந்து அது எங்க பெஸ்டிவல் நாங்கள் வந்து விளையாட தான் செய்வோம் இப்படி இந்த கொரோனா வைரஸ் அது பயந்து நாங்க இது பயந்து எல்லாம் நாங்க வந்து இது பண்ண மாட்டோம் புழு பூச்சி எல்லாம் நாங்க வந்து திங்கலாம் நாங்க வந்து உண்மையான மனசு தான் நாங்க வந்து வெறும் சோறை தான் திங்குவோம் இப்படி அவங்கள மாதிரி புழு புளிச்செல்லாம் திங்க மாட்டேங்கோம் நாங்க அதனால எங்களுக்கு கொரோனா பாதிக்கமா ஆக மாட்டோம்னுட்டு நாங்க நினைக்கும் எங்களுக்கு வந்து ஆகாது எங்க நாங்க குரூப்பா தான் சுத்துறோம் நாங்க குரூப்பா தான் இருக்கிறோம் இருக்காங்க பத்து பதினஞ்சு இருபது பேர் இருக்கும் யாருக்குமே ஒன்றும் ஆக மாட்டேங்குது அதான் ஏன் ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பாக்குறது இல்லைங்க ஆவாது அதுதான் நாங்கள் சொல்லுதோம்ல ஃபிக்ஸாக நாங்கள் சொல்லுங்க இப்போ ஆவாது அதான் சொல்லுதோம் நாங்கள் இங்கே ஆவே ஆவாது இவருக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்து கிடையாது அதனால வந்து இவருக்கு இல்லைன்னாக்கி அடுத்தவங்களை பூசுறதுனால வந்து வந்து விளாடுறதுனால பரவிச்சுன்னா வரதுக்கு சான்ஸ் கிடையாது ஏன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து செக்அப் பண்ணி எடுத்தா நாங்கள் நிக்கிறோம் நாங்கள் வந்து நானூற்றம்பது ரூபா செலவு பண்ணி நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை எடுத்து மருந்து எல்லாம் எடுத்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை எடுத்து நாங்கள் ஓலி விளாடுவதோம் அதாவது வந்து வைரஸ் கொரினா வைரஸ்ங்கிறது வந்து செக்கப் பண்ணாமல் வந்து இருமலு வந்து தலைவலி வந்து கண்வலி வந்து இந்த ஜலதோஷம் பிடிச்சி உடம்புலாம் அசதியாகி வந்தால் தான் வந்து அது கொரோனா வைரஸ் நாங்கள் வந்து செக்கப் எல்லாம் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் நாங்கள் ஓலி வந்து விளாடுறோம் அது வந்து ஓலிக்கண்டி விளாடல எங்களுக்கு உடம்பு ஆமாம் நாங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துவிட்டோம் அதனால வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த கொரினா வைஸ் இது வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது பாய் அது யாரும் பொறுப்பு இல்லை இந்தியாவில் இங்கே இந்தியாவில் ஒன்றுமே கிடையாது நீங்க எங்கேயோ சொன்னதுக்காக வந்து நாங்கள் ஒன்றா இருக்கோம் இந்தியாவிலிருந்து அந்த இதே வரல நீங்க நினைக்கோ ஆனா என்னமோ அது எல்லாம் பொருளி பாய் தப்பான கை கை தொட்டா வருங்கிறாங்க நீங்க கலர் கலர் பூசிலாண்டி ஆ கை கொடுத்துருல தும்புனா வருங்க கொரினா வைரஸ்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்ணு வரும் ரெண்டாவது மண்டகணம் வரும் ரெண்டாவது வந்து ச தும்மல் வரும் ஜலதோஷம் வரும் உடம்பெலாம் வந்து ரொம்ப அசதியாக அதுதான் கொரோனா வைரஸு நாங்களாம் ட்ரீட்மெண்ட்டு வந்து செக்அப் பண்ணி நாங்கள் நார்மலாக இருக்கும் ஆனால் நாங்கள் ஓலி விளாடுறோம் ஓலி விளாடுறோம் பாய் தப்பா நாங்கள்லாம் நம்ம தாராயுக்குள்ளே வந்து கொரோனா வைரஸ் இது வரைக்கும் எங்கேயுமே ஆகலை டெல்லியில் இருபத்தொம்பது வரைக்கும் வந்திருக்கு அதே மாதிரி நம்ம தாரையில் வந்து ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு பவர்ஃபுல் ஏரியா தாரையில் வந்து கொரோனா வைரஸ் இது வரைக்கும் பரவுனது கிடையாது இந்த நோய் வந்தது கிடையாது அதனால் தாராவில் செழிப்பாக விளாடுவாங்க எல்லாமே ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க ஹோலி கொண்டாடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க இது வரைக்கும் தாராவில் எந்த நோயுமே வந்தது கிடையாது கொரோனா வைரஸும் வராது மரவிடாமல் ஆக்குவோம் வராது